கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 21 அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இனிமேல் பூசாரியை கூப்பிட்டு என்ன பண்ணணும்னு கேட்ட பிறகு தான் நான் நீங்கள் சொன்னதுக்கு சம்மதிப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு தர்மலிங்க சொல்கிறாரு, அம்மா உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம அருணாச்சலம் கேட்குறாரு, அபிராமி நீ எடுத்தது சரியான முடிவு, பூசாரி வந்து சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. அபிராமியும் சரிங்க, அவர் என்ன சொன்னாலும் நான் உடனே செஞ்சிருவேன் அப்படிங்கிறாங்க. அருணாச்சலமும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மைதிலி சொல்கிறாங்க, தீபா ஒரு வழியாக உன்னை இந்த வீட்டில் மருமகள் ஆக்கியாச்சு அப்படின்னு சொல்ல. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இருந்தாலும் பயமாக இருக்குது, நாளைக்கு பூசாரி வரப்போகிறாராம், அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தருமலிங்க சொல்கிறாரு, இங்கே பாரு தீபா, நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக எல்லாம் நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நைட் ஆயிடுது. நைட்டு வந்து நம்ம கார்த்திக்கு ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம தீபா வந்து கேட்குறாங்க, சார் என்னாச்சு சார், ஒரே யோசனையாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நாளைக்கு அந்த பூசாரி என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு கண்டிப்பாக பூசாரி எதுவும் தவறாக சொல்ல மாட்டார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் காலை எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூசாரிக்காக. அப்போ பூசாரி வீட்டுக்கு வராரு. முக்கியமாக அந்த பூசாரி யாருன்னா, ஐஸ்வர்யா வந்து காசு கொடுத்து வர வச்சிருக்க ஆள் தான் அந்த பூசாரி. இது வீட்டில் உள்ளே யாருக்கும் தெரியாது. அந்த பூசாரி வீட்டுக்கு வந்ததோட அப்படியே வீட்டு வாசலில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஐஸ்வர்யா டக்குன்னு சொல்கிறாங்க, ஆமாம் சாமி நீங்கள் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பார்க்குறாங்க. அப்போ தீபா வந்து சோகமாக நிற்கிறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐசு, தேவையில்லாமல் இந்த ஜாட பீச்சு வேறலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இப்போ எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பூசாரி வந்திருக்காரு, அவர் என்ன சொல்லணுமோ அதை கேளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அபிராமி வராங்க. அபிராமி வந்ததோட அந்த பூசாரி வீட்டுக்குள்ளே வராரு. பூசாரியை உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அபிராமி நேராக அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க. யாரோட ஜாதகத்துனா கார்த்தியோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து நேராக பூசாரிக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ பூசாரி கேட்குறாரு, எங்கே இன்னொரு ஜாதகம் அப்படின்னு. அப்போ தருமலிங்க தீபாவோட ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு பூசாரி சொல்கிறாரு, இந்த ஜாதகக்காரங்களுக்கு கல்யாணத்தை ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் பிரச்சனை இருந்திருக்குமே அப்படிங்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சாமி பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க, உண்மையிலே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு. அப்போ தர்மலிங்க சொல்கிறாரு, அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு, இப்போ தீபாவுக்கு தாலி பிரித்து கோக்கணும், அதுக்கான ஒரு நல்ல நேரத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ பூசாரி சொல்கிறாரு, நல்ல நேரமா, இது ஒரு ஜாதகமே இல்லை, இந்த ஜாதகக்கார பொண்ணு கண்டிப்பாக சாக போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ நம்ம தர்மலிங்க சொல்கிறாரு, என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ பூசாரி சொல்கிறாரு, இந்த பொண்ணை சீக்கிரம் நீ இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, இல்லைன்னா இங்கே இருந்தானா அவள் உயிருக்கு ஆபத்தை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் அந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதை பார்த்துட்டு அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தர்மலிங்க சொல்கிறாரு, என்ன இது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அதான் பூசாரி சொல்லிட்டார்ல, உங்கள் பொண்ணு இங்கே இருந்தால் உயிருக்கு ஆபத்து, நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க, அப்பா நான் செத்தாலும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. ஆனால் அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா உன் கொலை பாவம்லாம் எங்களுக்கு வேணாம், நீ பொட்டி படிக்க தூக்கிட்டு வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க.